बुद्धिवन ஊர்க்கார குடும்பம் எல்லாம் ஏன் கையில் இருக்கு பத்தாவது கடை ஒரு எருமை வேற வேலைக்கு சேர்த்திருக்கேன் அவன் ஊர்ல இருக்கிறவன் தலையெல்லாம் சேப்ப மாத்தி வெட்டி அப்ப யாரு மகையான்னு அடையாளம் தெரியாம அறையிறானுங்க தம்பி கண்ணு ராதாவ பாருப்பா கை கொசரமா வளர்ந்துருச்சு இவ கைக்கு ஒசரமா வளர்ந்திருக்கா கைக்கு அகலமா வளர்ந்திருக்கா அவர் என்ன தனியா தவிக்க விட்டுட்டு பட்டாளத்துல போய் சேர்ந்துட்டாரு இப்படி ஒரு பூதத்தை பெத்து வச்சிருந்தீங்கன்னா பட்டாளத்துக்கு மட்டுமா போவான் பரலோகத்துக்கே போவான் உனக்கு வேற வேலை இல்ல தாயும் மகளும் தனியா இருக்கமேன்னு போறான் வரவனுங்கலாம் இந்த வீட்டை ஒரு மாதிரியா பாத்துட்டு போறானுங்க யாரு நம்ம வீட்டை அதுவும் இந்த பீப்பாய பாத்து அக்கா பொதுமக்கள் மேல அபாண்டமா பழிய போடாத இனிமே இவள வச்சிட்டு என்னடா பண்றது ரெண்டு கூட தண்ணி ஊத்தி வையே அப்பப்ப மொண்டு குடிச்சுக்கலாம் மாமா டேய் டேய் 15 பவுன் நகை போறேன் ரொக்கமா 20000 தரேன்
இதெல்லாம் கொடுத்தா தான் இவள கட்டிக்க முடியும். கையிலுக்கு நேரமாச்சு, நான் போய் லெட்டர் போடுறேன். நல்லபடியா லெட்டர் போடு. ராதாவை நீ கட்டிக்கல, என் முடிவே வேறயா இருக்கும். இவள நான் கட்டிக்கிட்டா என் முடிவே வேறயா இருக்கும். மாமா தம்பி, உனக்கு எனக்கு தான் பொருத்தம், இது எத்தனை கண்களுக்கு வருத்தம். ஒரு கூட திராட்சை, ஒரு கூட ஆப்பிள், ஒரு கூட பாலு, ஒரு தட்டு சப்பாத்தி, ஒரு தாறு வாழைப்பழம், ஜாங்கிரி, லட்டு, மைசூர் பாக்கு, முதலருக்கே இப்படின்னா இந்த காலம்புறம் வாழ்க்கை நடத்தணுமே. எப்படி சும்மா வா, 20,000 ரூபாய் பணம் கொடுத்து நகைப்பட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. போட்டா இப்படி எதுங்கிறது? எங்க மாமா கடை வேற எழுதி வச்சாரு. ஆமா, பெரிய பைஸ்டார் எழுதி கொடுத்தாரு. இந்த நாட்டையே எழுதி வச்சாலும் ஒன்ன வச்சு தீனு விட முடியாது. வரதட்சணை கேட்டு வாங்கினீங்கல்ல, அப்ப போட்டுதான் தீரணும். உன் மாமன் பணத்தை காட்டி என்ன மோசம் பண்ணிட்டாரு. ஒன்ன வச்சு தீனு போடுறது ஒண்ணுதான், ஒரு யானைய வச்சு தீனு போடுறது ஒண்ணுதான். எங்க வீட்டுல மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, வாழை தோப்பு, பன்னி பண்ணை, இவ்வளவு எனக்காக எங்க அம்மா வச்சிருக்காங்க. எத்தனை பண்ண வச்சாலும் உனக்கு பத்தாது. பண்ணி விடுங்க, என்ன அணைங்க. ஆமா, அணைக்கிற அளவுக்கு இருக்க, அடையாற ஆழமர மாதிரியா இருக்க, சுத்தி சுத்தி ஓடியார வேண்டியதான்.